அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன தமிழ்ல என்ன வகுப்பு பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுல வலுன்னா என்ன, வளானா என்ன, வலுவமைதினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாருங்க, வலு அப்படின்னா என்னன்னா, இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படும். ஆக்சுவலாக நம்ம ஒரு இலக்கணத்தை எழுதுறோம் அப்படின்னா அது ஒரு பிழை இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, வலு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்து வலா அப்படின்னா என்னன்னா, இலக்கண பிழை இல்லாமல் இருப்பதுக்கு பேர் என்னது, வளாநிலை. வலு அமைதி அப்படின்னா என்னன்னா, இலக்கண பிழை இருந்தாலும் அதை நம்ம எப்படியாவது ஒன்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அது என்னது, இலக்கண பிழையாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்கு பேர் தான் என்னது, வலு அமைதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், முதல்ல வலு எத்தனை வகைப்படும், ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? அப்போ வலு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன கொடுத்துருக்காங்க, வளாநிலை. அப்போ ஒரு சொற்கள் வந்து பிழையுடன் கொடுத்துருக்காங்க, அந்த சொற்கள் வந்து அப்படியே பிழையை திருத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் என்னது, வளாநிலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எத்தனை வகைகள் சார் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏழு வகைகள் இருக்குது. அது என்னென்னு பாருங்க, திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகைகள் இருக்குது. இது ஒன்று ஒன்று நம்ம என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, திணைவலு. திணை அப்படின்னா என்னதுன்னா, மொத்தம் திணை எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். என்னென்னது, உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ உயர்திணைனா யாரு, மனிதர்களாகிய நாம்பல். அக்ரிணைனா என்னது, மிருகங்கள், இது மாதிரி எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? இதில் பாருங்கள், செலியன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ செலியன் வந்ததுன்னு அப்படின்னா, செலியன் அப்படின்றது உயர்திணை. ஒரு உயர்திணை கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தையும் உயர்திணையில் தான் இருக்கணும். அதேமாரி ஒரு அக்ரிணை கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அக்ரிணைகளில் தான் இருக்கணும். இப்போ செலியன் அப்படின்றது உயர்திணையிலே கொடுத்துட்டு, வந்தது அப்படின்றது அக்ரிணையில் கொடுத்துருக்காங்க. அப்போ திணையே என்னாச்சு, மாறி போச்சு. அப்போ இதற்கு என்ன பெயர்னா, திணைவலு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது திருத்தி அமைக்கப்பட்ட சொற்கள் என்னன்னா, செலியன் வந்தான். இப்போ புரியுதுங்களா, செலியன் வந்தான். அடுத்து பாருங்கள், பால்வலு. பால் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இது மாதிரி ஐந்து வகைகள் இருக்கு. இதில் பாருங்க, கண்ணகி உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கண்ணகி அப்படின்றது ஒரு பெண்ணுடைய பெயர். கடைசியில் வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய பெயர்களை கொண்டு தான் நிறைவு செஞ்சுருக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்ணகி உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்டானுக்கு பதிலாக என்ன வரணும்னா, உண்டால் வந்திருக்கு. அப்போ இங்கே பால் வகைகள் மாறி வர்றதுனால இதுக்கு என்ன பேர்னா, பால்வலு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இடவலு. இடவலுன்னா என்னென்னா, ஒரு இடத்துக்கு தகுந்தற போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படி இருக்குன்னா, நான் என்ன பற்றி சொல்கிறேன், ஒரு தன்மையை பற்றி குறிக்கணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் தன்மையில் தான் முடியணும். முன்னிலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் முன்னிலையில் தான் முடியணும். படர்க்கையில் தொடங்குறேன் அப்படின்னா படர்க்கையில் தான் முடியணும். இதுதான் வந்து விதி. இதில் பாருங்கள், இடவலில் நீ அப்படின்றது முன்னிலை, ஓகேங்களா? நான் அப்படின்னா என்னது, தன்மை. நீ அப்படின்னா முன்னிலை. அது மாதிரி தன்மை, முன்னிலை, படர்க்கையை நம்ம வந்து ஒரு சேரதான் வச்சுக்கணும், ஓகேங்களா? அங்கே நீ வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னது, நீ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீன்றது முன்னிலையில் கொடுத்துட்டு வந்தேன் என்றது தன்மையை கொடுத்ததுனால இது என்னது, இடவலு. ஆக்சுவலாக எப்படி வரணும்னா, நீ வந்தாய் அப்படி தான் வரணும். அடுத்து பாருங்கள், காலவலு. நேற்று வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ காலம்னா என்னதுன்னா, இப்போ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இது மாதிரி மூன்று காலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று அப்படின்றது என்னதுன்னா இறந்த காலம், ஓகேங்களா? அப்போ இறந்த காலத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருவான். அப்போ நேற்றுன்றது இறந்த காலத்தில் கொடுத்துட்டு, வருவான்றது எதிர்காலத்தில் கொடுத்ததுனால இது என்ன வலு, காலவலு. அதை திருத்தி அமைச்சோம்னா நேற்று வந்தான் அப்படின்றத நம்ம முடிவு கொண்டு வந்துடலாம். அடுத்து வினாவலு, ஓகேங்களா? வினாவலுன்னா என்னென்னா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டல், ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு குவஸ்டினே தப்பாக கேட்கறது, ஓகேங்களா? இப்போ ஒரு விரலை மட்டுமே காமிச்சு இதில் எது பெரியது எது சிறியதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது வினாவே தப்பாக இருக்கு இல்லையா? அப்போ இது என்னது, வினாவலு. அப்போ நம்ம இது எப்படியாக கேட்கலாம்னா, இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது. இப்போ பாருங்கள், ரெண்டு விரலை காமிச்சா இது சிறியது இது பெரியதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துட முடியும். அடுத்து பாருங்கள், விடைவலு. விடைவலுன்னா, ஒரு குவஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல தான் விடை தரணும். அது தப்பாக விடை தந்தோம்னா அதுக்கு பேர் என்னது, விடைவலு. பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார், ஒன்று இங்கே அங்கே இருக்கிறான்னு சொல்லணும், இல்லை இங்கே இருக்கிறாருன்னு சொல்லணும். அதை பற்றியெல்லாம் எதுவுமே, கண்ணனை பற்றி எதுவுமே பேசாமல் ஆக்சுவலாக அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, கண்ணாடி பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அந்த விடையே வந்து தப்பாக சொன்னதுனால அதுக்கு என்ன பேர்னா, விடைவலு அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கு திருத்தி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார். இது வந்து என்னது, வளாநிலை. அடுத்து பாருங்கள், மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என கூறல்.
இப்போ மரபு வல்லுன்னு என்னென்னா, ஒரு மரங்கள் இருக்குன்னா அது இப்படி தான் சொல்லணும், ஒரு விலங்குகளுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னா இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மரபு இருக்குது. இப்போ காகம் அப்படின்னா என்ன பண்ணும், கரையும், குயில்னா கூவும், மயில்னா அகவும், இது மாதிரி சொல்லிட்டு ஒரு சில மரபுகள் வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்குது. அந்த மரபுகளை தான் நம்ம எப்பயுமே பின்பற்றிட்டு வரணும். இதில் பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என கூறல். தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது, மரபுப்படி என்ன சொல்லணும்னா தென்னந்தோப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதுங்களா? பாருங்கள்.